Hi students, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ. இந்த क्वेश्चन வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல நாம வந்து அல்கைன்ஸ் ஃபேமிலில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி டிரா பண்றது, IUPAC நேம் எப்படி கொடுக்கிறது இதெல்லாம் பாத்தீங்க. சோ இந்த क्वेश्चन வந்து நீங்க நான் சில க்ளூ பாயிண்ட்லாம் கொடுக்கறேன். இந்த क्वेश्चन நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த क्वेश्चन கவனிங்க. திஸ் क्वेश्चन வந்து பேஸ்ட் ஆன் அல்கைன் சீரிஸ். அல்கைன் வந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட், இந்த அன்சச்சுரேட்டட் ஃபேமிலி. இந்த ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டை பேஸ் பண்ணி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். ஓகே, ரைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் IUPAC நேம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஐசோமர்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி 5th மெம்பர் ஆஃப் அல்கைன் சீரிஸ். 5th மெம்பர் ஆஃப் அல்கைன் சீரிஸ். இப்போ நீங்க என்ன பண்ணோம், அல்கைன் சீரிஸை எடுத்துக்கணும். அந்த அல்கைன் சீரிஸ்ல 5th மெம்பரோட மாலிகுலர் ஃபார்முலாவை நீங்க எடுத்துக்கணும். முதல்ல 5th மெம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 5th மெம்பருடைய மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் அதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு நீங்க டிரா பண்ணனும். ஐசோமர்ஸ் டிரா பண்ணனும், அதனுடைய IUPAC நேம் எழுதணும். ஓகே, இப்போ நான் இதுக்கான சில க்ளூ பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி प्रीवियस வீடியோலாம் பாருங்க. ஏதாவது இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அட்டெண்ட் பண்ண முடியல அப்படினா प्रीवियस வீடியோலாம் பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, இப்போ நாம அல்கைன் சீரிஸ் அப்படினு சொன்னா என்ன, அல்கைன் அப்படினு சொன்னா என்ன, அல்கைன் அல்கைன்னா சஃபிக்ஸ் என்ன வருதுன்னு பாருங்களேன். சஃபிக்ஸ் வந்து ஐன் வருது, ஐ YNE வருது. சஃபிக்ஸ் ஐன் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும் between the carbon atom, or a triple bond irukkanum. Fifth member of alkyne series ana we should know the general formula of alkyne. Alkyne ku enna general formula, CN H2N -2, idha general formula for alkyne. Alkyne general formula CN H2N -2. Inda alkyne oda n வேல்யூ எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ இந்த n ஓட வேல்யூ நீங்க 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு தப்பு வரும், புரியுங்களா? அல்கேனுக்கு தான் n வேல்யூ 1 ல இருந்து ஆரம்பிக்கணும். அல்கீன்ஸ்க்கும் அல்கைன்ஸ்க்கும் n வேல்யூ 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். அதனால 5th மெம்பர் அப்படினு சொன்னா 5th மெம்பர்னா 5 கார்பன்ஸ் இருக்கும், பென்டைன் அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ என்னோட வேல்யூ 2 போடுங்க. என்னோட வேல்யூ நீங்க 2 போடுறீங்க. C2 2 2s are 4, 4 -2 2 C2 H2. This is the first member. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 3 போடுறீங்க. 2 3s are 6, 6 -2 C3 H4. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 4 போடுறீங்க. 2 4s are 8, 8 -2 6 C4 H6. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ நீங்க 5 போடுறீங்க. 2 5s are 10, 10 -2 8. இப்போ இந்த 5 கார்பன் இருக்கு இல்லீங்களா, this is not the 5th member. அப்ப 5th member of alkyne series னா you no need to, you are not supposed to take C5H. இதே எடுக்க கூடாது. இப்போ பாருங்க, this is the first member of alkyne series, starts from 2 carbon. இது செகண்ட் மெம்பர், இது தேர்ட் மெம்பர், இது 4th மெம்பர் தான் வருது. நெக்ஸ்ட் 5th மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 6 போடணும். என்னோட வேல்யூ 6 போடணும். 2 6 ஆர் 12, 12 -2 10. அப்போ C6 H10. 2 4 6 8 10. ஓகே. 1 2 3 4 5. This is the 5th மெம்பர். 5th மெம்பர்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு பாருங்க. 5 கார்பன்ஸ் கிடையாது, எத்தனை இருக்கு, 6 கார்பன் இருக்குது தான் 5th மெம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்கைன்ஸ்லயும் அல்கைன்ஸ்லயும் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்ல 5th மெம்பர் வந்து எத்தனை கார்பன்ஸ் இருக்குன்னா 6 கார்பன்ஸ் இருக்கும். இதுவே அவங்க அல்கேன் 5th மெம்பர் ஆஃப் அல்கேன் அப்படினு கொடுத்தாங்கன்னா 5 கார்பன்ஸ் இருக்கும். அப்ப 5th மெம்பர் ஆஃப் அல்கேன் ஆர் அல்கைன் அப்படினு கொடுத்தா 6 கார்பன் இருக்கும். அப்போ the 5th member of alkyne series is C6H10. C6H10 6 carbon இருக்கதனால இந்த காம்பவுண்டுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைன்.
the given compound is x sin. R carbon இருக்கு பாருங்க, R carbon இருக்கறதனால x, triple bond இருக்கறதனால ion, x sin. The molecular formula is C6H10. அப்ப முதல்ல இந்த क्वेश्चनல என்ன அல்கைன் அவங்க கேட்டிருக்காங்க. மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தா நீங்க டைரக்டா டிரா பண்ணிரலாம். ஆனா மாலிகுலர் ஃபார்முலா பதிலா 5th மெம்பர் அப்படினு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 5th மெம்பரை கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணனும். ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. தி 5th மெம்பர் ஆஃப் அல்கைன் சீரிஸ் இஸ் X sine. ஓகே. இப்போ இந்த X sineல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படினு இப்ப நாம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தைன்ல வந்து பாத்தீனா நோ ஐசோமர்ஸ். முதல்லே பார்த்துட்டோம் நோ ஐசோமர்ஸ். ப்ரோபைன்லயும் நோ ஐசோமர்ஸ். பியூட்டைன்ல எத்தனை பாத்தீங்க அப்படினு பாத்தீனா 2 ஐசோமர்ஸ் பார்த்தோம். प्रीवियस वीडियो பாருங்க, प्रीवियस வீடியோ பாருங்க. பியூட் 19, பியூட் 29. புரியுங்களா? பென்டைன்ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ் இருக்கு. பென்டைன்ல 3 ஐசோமர்ஸ். இப்போ நாம கேட்டிருக்கிற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா X sine-ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து உங்களுக்கு 7 ஐசோமர்ஸ் வரும். எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படினு சொல்வாங்க. அதாவது செயின் ஐசோமரிசம் அண்ட் பொசிஷன் ஐசோமரிசம் இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த 7 ஐசோமரிசத்தை எப்படி நீங்க டிரா பண்றது? நான் உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் ஸ்கெலட்டன் மட்டும் நான் டிரா பண்ணி காட்டுறேன். இந்த கார்பன் எத்தனை கார்பன் ஸ்கெலட்டன் இருக்கு டிரா பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து அதுல ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஃபார்முலாவை எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 7 ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய IUPAC நேமை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இது உங்களுக்கான ஒரு வீடியோ, நீங்க தான் இத வொர்க் அவுட் பண்ணனும். சோ 50% ஆஃப் தி வர்க்க வந்து நான் பண்ணி கொடுத்துறேன், மீதி 50% வந்து நீங்க ட்ரை பண்ணனும். ஓகே, ரைட். இப்போ எப்படி டிரா பண்றதுன்னு பாருங்க. மொத்தமா நமக்கு வந்து 6 கார்பன்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து நமக்கு 7 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஐசோமர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐசோமர் 1, 2, 3, 4, 5, 6 கார்பன். இந்த 6 கார்பன்ல நீ என்ன பண்ணனும்? இது X னா 6 கார்பன், I னா ட்ரிபிள் பாண்ட். இப்போ நான் ட்ரிபிள் பாண்ட் போடுறேன். முதல்ல என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட்ன்றது இந்த எண்ட் இல்ல அந்த எண்ட், நம்ம டிசைட் பண்ணி நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. இந்த எண்ட்ல போட்டாலும் ஃபர்ஸ்ட் தான், அந்த எண்ட்ல போட்டாலும் ஃபர்ஸ்ட் தான். ஓகே, this is one isomer. The position of the triple bond is 1. அந்த லாஸ்ட்ல போட்டாலும் அது சேம் ஸ்ட்ரக்சர் தான். செகண்ட் பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4, 5, 6 கார்பன். இப்போ அடுத்து என்ன பண்றீங்க? இதே ட்ரிபிள் பாண்ட செகண்ட் கார்பன்ல போடணும். செகண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் செகண்ட் கார்பன் இங்க போடணும். அப்படி இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் இங்க போடணும். ஏதாவது ஒண்ணு, either from left or right நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க, ட்ரிபிள் பாண்ட இங்க போடுறேன். ட்ரிபிள் பாண்ட் இஸ் placed at the second carbon. இது இரண்டாவது ஐசோமர், இது ஃபர்ஸ்ட் ஐசோமர், இது இரண்டாவது ஐசோமர். நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அடுத்து third carbonல போடுறீங்க. 1, 2, 3 இங்க போடுறோம், இங்க போடுறோம் ட்ரிபிள் பாண்ட். 1, 2, 3 இப்படி வந்தாலும் தேர்ட் கார்பன்ல வருது. அப்போ இது வந்து மூணாவது ஐசோமர். அப்போ 6 கார்பனை நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டீங்க. 6 கார்பன் நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டீங்க, அதுல பொசிஷன் மாத்தி மாத்தி ட்ரிபிள் பாண்ட் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இந்த எண்ட் இல்ல அந்த எண்ட், செகண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இந்த செகண்ட் இல்ல அந்த செகண்ட், தேர்ட் கார்பன்ல ஒரு ட்ரிபிள் பாண்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லீனியர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஐசோமர் வருது. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து 4th ஐசோமர் எப்படி டிரா பண்றதுன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ். இப்போ நீங்க பிரான்ச் கொண்டு வரணும், இந்த லெந்தை குறைச்சிக்கணும். 6 கார்பன் இருக்கிற அந்த செயினை குறைச்சி 5 கார்பனா நாம மாத்துறோம். 1, 2, 3, 4, 5 அந்த 6th கார்பனை நீங்க பிரான்ச்சா கனெக்ட் பண்ணணும். பிரான்ச் இப்போ கவனிங்க, 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட்ன்றது இந்த எண்ட் இல்ல அந்த எண்ட், நம்ம இங்கேயே போட்டுக்கலாம்.
ட்ரிபிள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ அந்த சிக்ஸ்த் கார்பன் எங்க போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சர் கவனிங்க. 1, 2, 3, 4 அதே 5 கார்பன்ல, அதே 5 கார்பன்ல ட்ரிபிள் பாண்டு மறுபடியும் எங்க போட்டுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கார்பன்ல போட்டுக்கிறோம். ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், எங்கேயும் ட்ரிபிள் பாண்டு ஃபர்ஸ்ட் கார்பன். சிக்ஸ்த் கார்பனுடைய பிளேஸை இப்போ நம்ம மாற்ற போகிறோம், அதை வச்சு ஸ்ட்ரக்சர் மாறும். நெக்ஸ்ட் கவனிங்க, அடுத்த ஐசோமர் கவனிங்க. 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ். இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ ட்ரிபிள் பாண்ட் எங்கே போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கார்பனில் போட்டிருக்கீங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிபிள் பாண்டை செகண்ட் கார்பனில் போட போகிறீங்க. இது வந்து, இது 6 கார்பன் இருக்கிற செயின், இது வந்து 5 கார்பன் இருக்கிற செயின். செகண்ட் கார்பன்ன்றது இதுவாக இருக்கலாம், 1, 2 இதுவாக இருக்கலாம், இல்லை 1, 2 இதுவாக இருக்கலாம். இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த செகண்ட் கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் போட்டாலோ இல்லை இந்த இடத்துல போட்டாலோ ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அப்போ இந்த இடத்துல நான் ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் கிளியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 கார்பனில் 6 கார்பனை ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணும்பொழுது பொசிஷன் 1 ட்ரிபிள் பாண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், பொசிஷன் 2 ட்ரிபிள் பாண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், பொசிஷன் 3 ட்ரிபிள் பாண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ணுறீங்க, செயினோட லென்த்தை குறைக்கிறீங்க. 6 கார்பன்லேருந்து 5 கார்பனாக ரிடியூஸ் பண்ணிட்டேன். அதில் பொசிஷன் 1 ரெண்டு ஸ்ட்ரக்சர், பொசிஷன் 2 ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதில் 6th கார்பனை எங்கே கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த எண்டுலேயும் அந்த எண்டு, இந்த எண்டு அந்த எண்டு, எண்டுலலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. கனெக்ட் பண்ணால் அது லீனியராக கன்வெர்ட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணணும், இல்லை இங்கே இந்த 3 கார்பனை தான் கனெக்ட் பண்ணணும், அந்த எண்டு இந்த எண்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த 3 கார்பன், இந்த 3 கார்பன் வந்து செக் பண்ணணும் இன்பிட்வீன். புரியுதுங்களா? ஓகே. இப்போது இதில் போடக்கூடாது, இதில் போட்டால் லீனியர் ஆகிடுமா? அதுலேயும் போடக்கூடாது. இந்த இடத்துல போடலாமு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்பனுக்கு 1, 2, 3 ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கார்பனுடைய வேலன்ஸி ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இந்த இடத்துல இன்னொரு கார்பன் அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம், இந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம். அப்போது அந்த பிரான்ச்சை எங்கே போடுறீங்க? 3rd கார்பனில் போடுறோம். இது 1st, இது 2nd, இது 3rd, இது 4th, இது 5th. இப்போ சொல்லுங்கள், ட்ரிபிள் பாண்ட் வந்து 1st கார்பனில் இருக்குது, இது சப்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னா 3rd கார்பனில் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, இப்போ அடுத்து இதே சியை, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் வந்துருச்சுங்களா? ஓகே, 6 கார்பன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சியை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பக்கத்து கார்பனில் போடுறீங்க, இங்கே போடுறீங்க. இன்னொரு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ இதுலேயும் போடக்கூடாது, அந்த எண்டும் போடக்கூடாது, இதில் போட முடியாது 1, 2, 3, 4 இல்லைங்களா? அப்போது ஏற்கனவே 3rd கார்பனில் போட்டிங்க இல்லையா, இப்போ 4th கார்பனில் அந்த சியை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் போட்டுக்கோங்க, 2, 3, 4, 5 கார்பன்ஸ். பார்த்துக்கங்க, 5 கார்பனில் 1st கார்பனில் ட்ரிபிள் பாண்ட், சப்ஸ்டிடியன் அட் 3rd கார்பன். அதே 5 கார்பனில் 1st கார்பனில் ட்ரிபிள் பாண்ட், சப்ஸ்டிடியன் அட் த 4th கார்பன். அப்போ இதுக்கு எதுக்கு வித்தியாசம் மாறுது பாருங்கள். இங்கே இந்த சி வந்து 3rd கார்பனில் கனெக்டாக இருக்குது, இந்த சி 4th கார்பனில் கனெக்டாக இருக்குது. இது ரெண்டுமே வேறு வேறு ஸ்ட்ரக்சர், வேறு வேறு ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்டிங் எங்கே போயிடுச்சு? செகண்ட் கார்பனில் போயிடுச்சு. இந்த எண்டில் சி அட்டாச் பண்ணக்கூடாது, அந்த எண்டிலையும் அட்டாச் பண்ணக்கூடாது, அது லீனியராக மாறி போயிடும். இந்த கார்பன் செக் பண்ணுங்கள், 1, 2, 3, 4 பாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இன்னொரு கார்பன் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த கார்பன் எடுத்துக்கங்க, 1, 2, 3 இதுக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்னொரு சி கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த சி இருக்குது இல்லைங்களா, இந்த சியில் நீங்கள் இன்னொரு சி கனெக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரிபிள் பாண்ட் பொசிஷன் 2 சப்ஸ்டிடியன்ட் பொசிஷன் பாருங்கள். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ட்ரிபிள் பாண்ட் பொசிஷன் 2 சப்ஸ்டிடியன்ட் பொசிஷன் 4. கிளியர்? மூணுமே வேற வேற தான். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஐசோமர் கவனிங்க. மொத்தம் 7 சொன்ன இல்லைங்களா, 7
செவன்த் ஐஸ் டவர் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் லென்த்தை நீங்கள் குறைக்கணும். இது சிக்ஸ் கார்பன் இருக்கிற செயின், இது ஃபைவ் கார்பன் இருக்கிற செயின். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபோர் கார்பனை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம. ஒன் டூ த்ரீ ஃபோர் கார்பன் ரெடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ ரிடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த எண்ட்லேயும் நீங்கள் கார்பன் கனெக்ட் பண்ணக்கூடாது, அந்த எண்ட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா, இப்போ நாலு கார்பன் தான் நான் போட்டிருக்கேன், மீதி நீங்கள் எத்தனை போடணும், மீதி வந்து ரெண்டு கார்பன் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ ஃபோர் கார்பன்ஸில் சப்போஸ் இப்போ நான் வந்து பாண்ட் இங்கே போடுறேன், மிடில் போடுறேன் வச்சுக்கோங்களேன், ட்ரிபிள் பாண்ட் இங்கே போடுறேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த சிலையும் இந்த சிக்கும் ஃபோர் ஃபோர் பாண்ட் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ உங்களால் இங்கேயும் கனெக்ட் பண்ண முடியாது, இங்கேயும் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், ட்ரிபிள் பாண்டு நீங்கள் ஒன்று இந்த எண்டில் இருக்கணும் இல்லை அந்த எண்டில் இருக்கணும், இந்த எண்டு இல்லை அந்த எண்டு, மிடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வராது. இப்போ இந்த எண்டில் போட்டுக்கலாம், அகைன் ட்ரிபிள் பாண்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் வேலன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட். இங்கே இன்னொரு கார்பன் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது, இந்த எண்டும் பண்ணக்கூடாது, அந்த எண்டும் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனில் தான் நீங்கள் அந்த சியை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கீழே ஒரு சி கனெக்ட் பண்ணுறீங்க, மேலே ஒரு சி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. மெயின் செயினில் ஃபோர் கார்பன்ஸ் இருக்கும், இதில் மட்டும் ரெண்டு சப்ஸ்டிடியன்ட் வரும். அப்போது இது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் வரும், இந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு வரும். இதில் எது ஹைலி பிரான்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இஸ் த ஹைலி பிரான்ச்சு, ரெண்டு பிரான்ச்சஸ் வரும். அப்போ நாலுமே வந்து வேறு வேறு ஸ்ட்ரக்சர். இப்போடைய உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the fifth member of alkyne series வந்து hexyne, the molecular formula of hexyne is C6H10. இதில் total number of isomers எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 isomers இருக்கு, டோட்டல் வந்து 7 isomers இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மூணுமே வந்து அந்த பொசிஷன் மாறுது, ட்ரிபிள் பாண்டுடைய பொசிஷன் மாறுதுனால இதை நீங்கள் செயின் ஐஸ் சாரி பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கும் இதுக்கும் என்ன ஐசோமெரிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செயின் ஐசோமெரிசம். இதுவும் இதுவும் கார்பன் ஸ்கெலிட்டன் மாறுதுனால செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே வரக்கூடிய ஐசோமெரிசம் நாம பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டினில் உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் எல்லாமே நான் கார்பன் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இது ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், அந்த வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி என்ன ஆட் பண்ணணும், ஹைட்ரஜனை நீங்கள் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு கார்பனுக்கும் எத்தனை ஹைட்ரஜன் வரும் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணணும். டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஹைட்ரஜனை ஆட் பண்ணி பாண்டட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்கள், கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்கள், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்கள். செவன் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரக்சர்லேயுமே உங்களுக்கு 10 ஹைட்ரஜன் ஆட்டம் வருதா செக் பண்ணணும். எல்லாத்துலேயுமே சிக்ஸ் கார்பன் இருக்குது நான் போட்டுட்டேன், ஆனால் ஹைட்ரஜன் எல்லாத்துலேயுமே 10 வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் டேலி ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்ட்ரக்சர் ராங்கு, எங்கேயோ ஹைட்ரஜனை கூட்டியோ இல்லை குறைச்சியோ போட்டிருப்பீங்க. நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வேலன்ஸியை வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் எல்லா பாண்ட்லேயும் ஹைட்ரஜனை கனெக்ட் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜனை கனெக்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஐயூபிஎஸ்சி நேமை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு காம்பவுண்டுடைய ஐயூபிஎஸ்சி நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன டைப்பான ஐசோமெரிசம் இருக்குது, இதுக்கு இதுக்கு என்ன டைப்பான ஐசோமெரிசம் இருக்குது, இந்த மாதிரி ஐசோமெரிசத்தை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே ரைட், இப்போ இது வரைக்கும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைன் ஃபேமிலியை நாம் கம்ப்ளீட்டாக அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸு, ஐசோமர்ஸு, ஐயூபிஎஸ்சி நேம்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருக்கோம். இது வந்து கிளாஸு 10 அண்டு 11 ஆனது, ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.